மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று தில்லியில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார் தில்லியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அவரும் அவரது துணைவியாரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் இரண்டாம் கட்ட தடுப்பூசி போடும் திட்டம் நேற்று நாடு முழுவதும் தொடங்கியது பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக்கொண்டார் நாட்டில் இதுவரை ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னிரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ஆறு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் நாடு முழுவதும் தொன்னூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது தொற்றிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே ஏழு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரமாக அதிகரித்துள்ளது